நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது பெட்ரோல் பங்க்ல இப்படியும் ஏமாத்தவள நடக்குமானே நீங்க ஆச்சரியப்படுங்க ஆமாங்க மதுரையில ஒரு பிரபலமான பெட்ரோல் பங்க்ல 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்லி அவர் கார்டை கொடுத்திருக்காரு ஊழியரும் 300 ரூபாய்க்கு பெட்ரோலுக்காக கார்டை ஸ்வைப் பண்ணி 300 ரூபாய் எடுத்துக்கிறாரு ஆனா பெட்ரோல் போடும்போது 225 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் போட்டுட்டு அவரே அதை கட் பண்ணிட்டாரு இதை கவனிச்ச வாடிக்கையாளர் அந்த ஊழியர்கள்ட்ட சண்டைக்கே போட்டாரு நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துட கூடாதுன்றக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க காமிக்கல அவர் தான் கட் பண்ணிட்டு போறாரு இவர் தான் கட் பண்றாரு நோ 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 நீங்க பொய் சொல்றீங்க எதுக்கு ஃப்ராட் பண்றீங்க எதுக்கு ஃப்ராட் பண்றீங்க 75 ரூபாய் எதுக்கு ஃப்ராட் பண்றீங்க 300 ரூபாய் பெட்ரோல் போட சொல்றீங்க உங்களுக்கு 225 ரூபாய் கட் பண்றீங்க அது போடியா நீ ஓபன் பண்ணியா ஓபன் பண்ணியா இந்தியன் ஆயில் அடி இந்தியன் ஆயில் நம்பர் கொடு எனக்கு இந்தியன் ஆயில் நம்பர் கொடு இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க கூடிய பெட்ரோல் பங்க்ங்க லைவ்ல இருக்கறவங்க தயவு செய்து பாருங்க 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற கார்டு கொடுத்தா 225 ரூபாயில கட் பண்றாங்க கூட இருக்க ஊழியர்கள உடந்த இருக்கு கட் பண்றதுக்குல வேலையே கிடையாதுங்க கட்ல பாக்குறதுக்குல எப்படி கட்டாச்சா 225 ரூபாய் எப்படி நான் சொல்றே நானு எப்படி கட்டாச்சுன்னு நான் சொல்றேன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க ஆஃப் பண்ணி விட்டுருப்பாங்க கிடையா அத ஆஃப் பண்ணி விட்டதா ஏன் ஏன் ஆஃப் பண்ணி விட்டாங்க எதுக்கு ஆஃப் பண்ணி விட்டாங்க ஃப்ராட் பண்றதுக்கு நாங்க விட்டு போற விட்டு போணுமா நான் போடவே முடியாது தயவு செய்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க தயவு செய்து க்ளோஸ் பண்ணுங்க தயவு செய்து க்ளோஸ் பண்ணுங்க இந்தியன் ஆயிலோட நம்பர் கொடுங்க எனக்கு இந்தியன் ஆயில் நம்பர் கொடுங்க சார் இந்தியன் ஆயில் நம்பர் கொடுங்க 75 ரூபாய்ன்றது கோச்சிக்க கூடாத விஷயமா சார் கவனிக்காம இல்ல ஃப்ராட் பண்ணேன்னு ஒத்துக்கோ ஃப்ராட் பண்ணேன்னு ஒத்துக்க நான் விட்டுட்டு போறேன் நானு 75 ரூபாய் உனக்கு பிச்சை கொடுத்தா நினைச்சிட்டு போறேன் ஃப்ராட் பண்ணேன்னு ஒத்துக்கோ ஃப்ராட் பண்ணேன்னு ஒத்துக்கோ ஃப்ராட் பண்ணனா ஒத்துக்கிறீங்களா மாஸ்க் எடுத்துட்டு சொல்லுங்க ஃப்ராட் பண்ணனா ஒத்துக்கிறீங்களா சார் தப்பு பண்ணாதீங்க சார் தப்பு பண்றவனை என்கரேஜ் பண்ணாதீங்க நீங்க எதுக்கு சார் நான் உங்கள்ட்ட பாத்துக்கிட்டே தான் இங்கேயும் பாத்துட்டு இருக்கேன் நானு எனக்கு எப்படி டைவர்ட் பண்ணுவாங்க பெட்ரோல் பங்க்ல எப்படி டைவர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் தப்பு இந்தியன் ஆயில் நம்பர் கொடுக்கறியா இல்லையா தம்பி நீ இப்ப இந்தியன் ஆயில் சார் புதுசுனா இந்த ஃப்ராட் பண்ண முடியாது நீங்க அவனுக்கு துணை போகாதீங்க தயவு செய்து இந்தியன் ஆயில் நம்பர் கொடு தம்பி நீ நம்பர் கொடு தம்பி இந்தியன் சரியா இங்க இருக்கவங்க நம்பர் இருக்கல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இருக்க எடுங்க நீங்க பாத்தீங்களா 225 தான் இருந்துச்சு நீ பாத்தீங்களா 225 தான் இருந்துச்சு எதுக்கு இப்ப 300 ரூபாய்க்கு எனக்கு ஸ்வைப் பண்ணீங்க 300 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிட்டு 75 ரூபாய் எங்க போறது யார் அப்பா விட்டு காசு எதுக்கு இந்த ஃப்ராட் பண்றீங்க பாருங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க இத்தனை பேர் நிக்கும் போது இவ்வளவு ஃப்ராட் பண்றாங்க பட்டப்பகல்ல மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெட்ரோல் பல்க் இது பல்க் பேர் என்ன பல்க் பேர் என்ன சொல்லுங்க பல்க் பேர் சொல்லுங்க சார் இவ்வளவு அசிங்கப்படுத்துற இவ்வளவு அசிங்கப்படணும் மணி ஒரு 75 ரூபாய்க்கு இவ்வளவு அசிங்கப்படணும் மணி ஆமாங்க 75 ரூபாய்க்கு நீ இவ்வளவு அசிங்கப்படணும் மணி யோசி பாரு ஒரு நாளைக்கு ஏங்கிட்ட 75 ரூபாய் நீ திருடுறேன்னு சொன்னா எத்தனை பேர்ட்ட நீ திருடி இருப்ப நீ யோசி பாரு நீ எத்தனை பேர்ட்ட நீ திருடி இருப்ப ஐயக்கதன இல்லையா நீ நீ போற சட்டை பேண்ட் ஒழுங்கா சம்பாதிச்சு போடு திருடி போடாத இந்த ஐயக்கதனத்துக்கு நீங்க எல்லாம் துணை போறீங்களா நீங்க நீங்க எப்படி நீங்க க்ளோஸ் பண்ண சொல்றீங்க அப்படி 225 ரூபாய்க்கு போய் சொல்லாதீங்க சார் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அவனுக்கு துணை போறீங்க உங்க ஹையர் ஆபீஷியல்ஸ் நம்பர் கொடுங்க இல்ல உங்க ஓனர் நம்பர் கொடுங்க நான் பேசிக்கிறேன் நான் சார் நான் ஒரு அட்வொகேட் சார் நானு நான் ஒரு அட்வொகேட் நானு நான் வண்டியில ஸ்டிக்கர் ஒட்டலன்னா நான் என்ன வேணாலும் செய்வீங்களா நீங்க ஒரு சாதாரண பப்ளிக் இதை கேட்க முடியுமா உங்களை அலோவ் பண்ணுவீங்களா அப்படிங்க எதை கேன்சல் பண்ண எதை கேன்சல் பண்ணா கம்ப்ளீட்டா லைவ்ல போட்டுட்டு தான் இருப்பேன் நான் ஒரு நாளைக்கு 75 ரூபாய் திருடினீங்கன்னா ஒரு வண்டியில நீங்க எத்தனை வண்டியில எத்தனை பேர் திருடி இருப்பீங்க நீங்க